Hello everyone, welcome to Max Corner. So, in the class level, number, question number 62 kind of solution. Papo. So, 62 is profit or loss of the concept. So, the NSO is going to be article order, market price on the Pathinga 20% is the cost price. So, that is 10% discount. Discount upper on the other not a price in a rate like a bin bathing up in a 518.40. So, the cost price in a cake cracker or a porul tricker and the porul order market price curita villa of being the winter other not a wangi villa vida. Here are the percentage adiga partir cracker other capron path percentage on the talubadi kurutunder kanga. Ipa the not a madipe olon bathing up in a inuti padanet truva. 40 paisa so அதனோட வாங்கிய விலை அடக்க விலை என்னன்னு கேக்குறாங்க இப்போ முதல்ல நம்ம இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு முன்னாடி காஸ்ட் பிரைஸ்னா என்ன மார்க்கெட் பிரைஸ்னா என்ன டிஸ்கவுண்ட் அப்படிங்கறது எல்லாமே தெரிஞ்சிட்டோம் அப்படினா இன்னும் கொஞ்சம் யூஸ்புல்லா இருக்கும் சோ ஃபர்ஸ்ட் காஸ்ட் பிரைஸ் அப்படிங்கறது அந்த பொருளோட ரேட் மார்க்கெட் பிரைஸ் குறித்த விலை அப்படிங்கறது என்னன்னா எப்பயுமே அதனோட வாங்கிய விலையிலிருந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு பேரு தான் வந்து பாத்தீங்க அப்படினா மார்க்கெட் பிரைஸ் So, market price is the cost price. That is the market price. So, if a discount is the market price, that is the market price. Okay, yeah. Cost price is the discount. If you have a discount, that is the market price. That is the discount. That is the amount. That is the selling price. That is the price. Okay, yeah. So after discount, the price is in the kanga. Discount the rate in the discount the kanga. Discount kurta the kapra and the purla vikeda poranga. So other not a selling price down the pathing abina. A cost price learn the market price up being rather than te or purla or madipa adika patir panga. Discount of being rather the market price in the kurupanga. Discount kurta the kapra and the purla sale panuanga and the sale down the pathing abina. Discount the kapra and the rate down there other not a selling price. Right. So if I'm a problem pola. இதுல ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படினா 65% ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க 480 அப்படிங்கறது தான் ஆன்சர் சோ இந்த பி ஆப்ஷன் வந்து 23% பண்ணி இருந்திருக்காங்க சோ அதுக்காக தான் एक्सप्लेन பண்ணனும் என்ன மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ சோ ஃபர்ஸ்ட் ஆன்சர் பார்த்தறலாம் சோ ஃபர்ஸ்ட் இந்த பொருளோட ரேட் என்னன்னு எனக்கு தெரியுமா காஸ்ட் பிரைஸ் அது எனக்கு தெரியாது அதுதான் நான் ஃபைண்ட் அவுட் பண்ண போறேன் சோ அதனால அதை எக்ஸ் னு எடுத்துக்கறேன் ரைட் காஸ்ட் பிரைஸ் தான் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணப் போறேன் அதனோட ரேட் எனக்கு தெரியாது அதை x னு எடுத்துக்கறேன் ரைட் இப்போ அந்த x ங்கற இந்த இந்த டயகிராம பார்த்தோம் அப்படினா நமக்கு எப்படி சால்வ் பண்ணனும்ங்கற ஐடியா கிடைச்சிருக்கு பாருங்க காஸ்ட் பிரைஸ் அப்படிங்கறது எனக்கு தெரியாது அடுத்து காஸ்ட் பிரைஸ்ல இருந்து கிடைக்கிறது என்னது மார்க்கெட் பிரைஸ் இங்க परसेंटेजல சொல்லிருக்கனால மார்க்கெட் பிரைஸ் அப்படிங்கறது 20% அதிகப்படுத்துறாங்க அப்படினா 120% ஆ இருக்கும்ங்களா மார்க்கெட் பிரைஸோட வேல்யூ ரைட் So, market price is discount. Discount is 10% discount. Then, the value is 90%. Now, discount is discount. Discount is the rate. That is the selling price. That is the amount. 518.40. So, this frame is the answer. So, this is the important thing. Right. So, now, this is solve the problem. So, x மட்டும் அந்த பக்கம் ஸ்கீம் ஏரியால அந்த பக்கம் கொண்டு வரலாம் 518.40 × 100/90 × 100/90 So 480 ஆ இருந்ததுதான் 20% அதிகப்படுத்தி 10% குறைச்சி எனக்கு 518.40 வந்துருக்கு சோ இது புரிய கிளியரா இருக்கு இல்லையா ரைட் சோ நம்ம பண்ண மிஸ்டேக் என்ன அப்படிங்கறது பாப்போம் நாம என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கறது பாப்போம் இல்ல சோ ஜெனரலா நாம என்ன பண்ணுவோம் அப்படினா இந்த 518.40 ங்கிறது எவ்வளவு परसेंटेज அப்படிங்கறது நம்மால கண்டுபிடிக்க முடியலன்னு பாப்போம் 10% discount கொடுத்து இத அப்படினா அப்போ எவ்வளவு परसेंटेज குறஞ்சிருக்கு 10% குறஞ்சிருக்கு அப்படினா இத 90% அப்படிங்கறது சொல்லலாமா 10% discount கொடுத்ததுக்கு அப்புறம் 518.40 amount அப்படினா அது 90% அப்போ 100% எவ்வளவு கண்டுபிடிச்சோம் அப்படினா நமக்கு cross multiple பண்ணுவோம் cross multiple பண்ணும்போது நமக்கு 576 கிடைக்கும்
சோ நிறைய பேர் இதுலயே நிறுத்தி இருந்திருப்பாங்க. சோ அதனால தான் வந்து பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு 576 அப்படிங்கறது ஆன்சரா வந்திருக்கு. ரைட், 90% அப்படிங்கிறது 518.40 அப்படினா 100% 576 அப்படிங்கற வரைக்கும் ஓகே. ஆக்சுவலா இந்த 576 அப்படிங்கிறது என்னன்னா மார்க்கெட் பிரைஸ் ஏனா இந்த டிஸ்கவுண்ட் அப்படிங்கறதே மார்க்கெட் பிரைஸ் வந்து வந்தது. அப்ப 100% கண்டுபிடிச்சோம் அப்படினா நமக்கு கிடைக்கிறது மார்க்கெட் பிரைஸ் தான் கிடைச்சிட்டு இருக்கும். சோ क्वेश्चन இன் கேஸ் மார்க்கெட் பிரைஸ் குறித்த விலை கேட்டிருந்தாங்க அப்படினா 576 அப்படிங்கிறது ஆன்சர். சோ நமக்கு கேட்டது வந்து பாத்தீங்க அப்படினா காஸ்ட் பிரைஸ். அகைன் இத என்ன பண்ணனும், காஸ்ட் பிரைஸ் அப்படிங்கிறது எப்பயுமே 100% அது எனக்கு தெரியாது, அதை நான் ஃபைண்ட் அவுட் பண்ண போறேன். மார்க்கெட் பிரைஸ் அப்படிங்கிறது எவ்வளவு பெர்சன்டேஜா இருக்கும், காஸ்ட் பிரைஸ் விட 20% அதிகம் சொல்லிருக்கனால 120%, அந்த 120% தான் 576. அகைன் இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அதே 480 கிடைக்கும். ரைட், 576 பண்ணவங்களுக்காக நான் சொல்லியிருந்திருக்கேன் என்ன நம்ம மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுக்காக. ரைட், தேங்க்யூ.